வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்டை பத்திங்க. அதாவது அத்லெட்டிக்ஸ்ல ட்ராக் அண்ட் ஃபீல்ட் இவெண்ட்ல இது வரைக்கும் இந்தியா கோல்டு மெடல் அடிச்சதே கிடையாது. அந்த ஒரு கோல்டு தேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்னைக்கு நிறைவேறிச்சிங்க ஒரு வழியா. அதாவது ஜாவலின் த்ரோல நீரஜ் சோப்ரா அப்படின்றவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து டோக்கியோல நடந்த இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு அடிச்சிட்டார். அதுவும் வந்து லாஸ்ட் டே லாஸ்ட் ஈவெண்ட்ல அடிச்சிருக்காரு. இது வந்து நம்ம விட்னஸ் பண்ணியிருந்தவங்க எத்தனை பேர் விட்னஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டு, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட் மாதிரி. இது வரைக்கும் இருந்தவங்க, பல செஞ்சுரியா வாழ்ந்தவங்க யாருமே இதை விட்னஸ் பண்ணிருக்க முடியாது. நம்ம வந்து விட்னஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ங்க உண்மையிலே. அதாவது அத்லெட்டிக்ஸ்ல உலக அரங்கில் வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து ரொம்ப கேவலமாக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ பாப்புலேஷனை வச்சுட்டு ஒரு மெடல் கூட உங்களால் வந்து அத்லெட்டிக்ல அடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ உலக நாடுகள் வந்து நம்மளை ஏளனமாக பார்த்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த மெடல் வந்து இருக்குங்க கண்டிப்பாக. இது வந்து ஒரு ஸ்டார்ட்ங்க உண்மையாக சொல்லப்போனால். இந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். அதாவது இந்த கோல்டு அப்படிங்கிறது சாதாரண கோல்டு கிடையாது. இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நிறைய அத்லீட்ஸ் வந்து உருவாவாங்க. அண்ட் இந்தியா வந்து இப்போ எப்படி வந்து பவர் ஹவுசஸாக இருக்கிற சைனா, யூஎஸ்ஏ அந்த மாதிரி நம்மளும் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து வரதுக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெடல் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இந்தியாவும் வந்து டோட்டலாக 7 மெடல் அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு பிரான்ஸும் அடிச்சிருக்காங்க. அதாவது ரஸ்லிங்கில் வந்துட்டு பஜ்ரங் பூனியா வந்து பிரான்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ வந்து இதுதான் வந்து இந்தியாஸ் பெஸ்ட் ஒலிம்பிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஹிஸ்டாரிக் கோல்டு அத்லெட்டிக்ல, அதுவும் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கிடைச்சது வந்து வாய்ப்பே இல்லைங்க உண்மையிலே. நம்மளை வந்து பல சின்ன நாடுகளோட கம்பேர் பண்ணிடலாம். நிறைய வந்து ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு ரீசெண்ட் டைமில், பாருங்க இத்தனோண்டு பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி கூட கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, உங்களால் ஒரு கோல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்னாங்க. இந்தாங்க நாங்கள் அத்லெட்டிக்ஸில் அதுவும் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் இந்தாங்க ஒரு கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தூக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டோம் நம்ம இந்த கோல்டு. இந்த பர்ஃபார்மன்ஸ் சாதாரண பர்ஃபார்மன்ஸே இல்லை, வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஹேட்ஸ் ஆஃப் டு நீரஜ் சோப்ரா. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஒலிம்பிக்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. அவர் வந்து அப்போவே சொன்னார் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் இந்தியாவுக்காக ஒரு மெடல் கோல்டு அடிச்சு தருவேன், அதுவும் வந்து ஜாவலின் த்ரோவில் அப்படின்னாரு. சொன்னதை செஞ்சு காட்டிட்டாருங்க இன்றைக்கி உண்மையிலே, சான்ஸே இல்லை. உண்மையிலே வந்துட்டு அப்படியே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் அதை பார்த்தவங்களுக்குலாம். இது மாதிரியான ஒரு விஷயம் இனிமேல் நடக்குமா அப்படின்றது தெரியல, ஆனால் கண்டிப்பாக நிறைய அத்லீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க இதை பார்த்து. கண்டிப்பாக வந்து நிறைய யங் ஜென்ரேஷனை வந்து இது இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மெடலுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம அடித்த மெடல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 வருஷம் முன்னாடி போங்க, 1900 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்துட்டு. அப்போ வந்து பிரிட்டிஷ் காலனியில் இருந்து இந்தியாவில் பிச்சர்ட் நார்மன் அப்படின்றவர் வந்து 200 மீட்டர் ஹேர்டில்ஸ் அண்ட் 200 மீட்டர் ரேஸில் வந்து கடைசியாக வந்து ஒரு மெடல் அடிச்சு கொடுத்தாருங்க, அதுவும் 2 சில்வர். அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 120 வருஷம். 120 வருஷமாக நமக்கு ஒரு மெடல் கூட வரல. இதுக்கு பல அத்லீட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க உண்மையிலே. அவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் நான் வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் வந்து அஞ்சு பாபி ஜார்ஜாக இருக்கட்டும், இல்லை வந்து பிடி உஷாவாக இருக்கட்டும், அதே மாதிரி மில்கா சிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, கிட்ட போயிருக்காங்க. அண்ட் அவங்களால அதை அடிக்கவே முடியல. இவங்க எல்லாராலும் முடியாத ஒரு விஷயத்த ஒரு 23 இயர் ஓல்டு யங்ஸ்டர் வந்து இன்னைக்கு சாதிச்சிட்டாரு. அண்ட் இந்த சாதனை வந்து மகத்தான ஒரு சாதனை, கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் நம்ம எல்லாருமே வந்துட்டு அவரை வந்து ப்ரைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து இன்னும் மேலும் மேலும் இந்தியா வந்து அத்லெட்டிக்ஸ் ட்ராக் அண்ட் ஃபீல்டுலாம் இல்லை, நம்ம இந்த வேர்ல்டுலேயே வந்து ஒரு பவர் ஹவுஸாக டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.